பேக் இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லேருந்து 8th லெசன் பார்க்க போகிறோம். ஏன்னா 12th நான் வந்துட்டு 6th லெசன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ரெண்டு லெசனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஸோ ரெண்டு லெசனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் கூட, அதனால் இது ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த லெசன் பேர் வந்து வெக்டர் அல்ஜீப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வெக்டர் இயற்கணிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 11th இதனுடைய அடிப்படை விஷயங்களை நம்ம படிப்போம். 12th இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். ஸோ இந்த வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லெசன், அதனால் கவனமாக பாருங்க. பொதுவாக வந்து உங்ககிட்ட ஒரு உங்ககிட்டயோ இல்லை ஒரு குழந்தைகிட்டயோ வந்துட்டு உங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்க, கையை ரெண்டையும் நீட்டி இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பெருசாக நீட்டி காட்டுவாங்க. அந்த கையை நீட்டி காட்டுறதுக்கான அர்த்தம் என்ன? நம்ம எவ்வளோ தூரம் ஒரு பெருசனை பிடிக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு அளவுகோல், ஒரு நீளத்தை வச்சு குறிக்கிறோம். எவ்வளோ உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, ரெண்டு விரலை காட்டி கொஞ்சமா இருக்கு அப்படின்னு காட்டுவீங்க. அந்த விரலை காட்டுறதுக்கு என்ன 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 அர்த்தம்? ஒரு அளவுகோலா, ஒரு மெஷர்மெண்டா நீங்க காட்டுறீங்க. அவ்வளவுதான் வெக்டர். வெக்டர் அப்படின்றது என்னன்னா சயின்ஸ்ல ஒரு அளவுகோலா பயன்படுத்துறாங்க. ஒரு பொருள், உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கார் இருக்கு, இந்த கார் வந்துட்டு ஒரு இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கு அப்படின்னு காட்டுறோம். இந்த அம்புக்குறி இருக்கு பத்தியா, இதுதான் வெக்டர். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்க எல்லாருமே கூகுள் மேப்ஸ் பயன்படுத்தியிருப்பீங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். போறப்ப கூகுள் மேப்ஸ் என்ன காட்டும்? இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இங்க வாங்க அப்படின்னு காட்டும். இது ஆரம்ப புள்ளின்னு காட்டும், இது இறுதி புள்ளின்னு காட்டும். இது ஒரு வெக்டர். நீங்க ஒரு விஷயத்த கோடுகள் மூலமா நம்ம தெரிவிக்கிறோம் அப்படின்றப்ப அதை நம்ம வெக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். வெக்டர் இயற்கணிதம் இதே அப்படியே மேக்ஸில் பயன்படுத்துகிறோம். மேக்ஸில் பயன்படுத்தி அதை வெக்டர் இயற்கணிதமாக நம்ம பயன்படுத்துகிறோம். வெக்டர்ன்றது அந்த அர்த்தம் தான், ஒரு கோடும் அந்த கோடு எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்ற ரெண்டு மதிப்பையும் சேர்றது தான் நம்ம வெக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறோம். ஓகேவா? ஸோ அடிப்படையில் இதுதான் வெக்டர். என்ன சொல்லுவோம் அப்படின்னா எந்த திசை எவ்வளோ வேகமாக போகிறாங்க, எந்த திசையை நோக்கி போகிறாங்க அப்படின்றத காட்டுறது தான் வெக்டர். ஒரு குறிப்பிட்ட சொல்லணும்னா ஒரு கார் வந்துட்டு கிழக்கு திசையை நோக்கி ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்றப்ப நம்ம வந்து கிழக்கு திசையை நோக்கி 50 கிலோமீட்டர் கோடு போட்டுலாம் காட்ட முடியாது. அதுக்கு சின்னதாக நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு கோடு போட்டு கிழக்கு திசைக்கு அம்புக்குறி போட்டு இது 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னு காட்டிக்கலாம். பெருசாக ஒரு கோடு போகிறதுக்கு வேற ஒரு குறியீடை நம்ம காட்டுறோம், அவ்வளோதான். இதுதான் வெக்டர். இந்த அம்புக்குறிகளை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், மேஜிக் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த லெசனுடைய நோக்கம். லெசன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெக்டாருக்கான எதிர்மதிப்பும் இருக்குது, வெக்டாருக்கு ஆப்போசிட் வேல்யூ இருக்குது. அவங்க பேர் வந்து ஸ்கேலர் அப்படின்னு கூப்பிடுவோம், அல்லது நம்ம திசையிலிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஸ்கேலர் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வண்டி எவ்வளோ வேகமாக போகுது, 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, ஒரு நம்பரை வச்சு தான் சொல்கிறோம். வெக்டார்ன்றதுன்னா 50 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி போகுது, குறிப்பிட்ட திசையும் சொல்கிறது வெக்டர் அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸ்கேலருக்கு தமிழில் திசையிலின்னு சொல்லுவாங்க, வெக்டருக்கு வெக்டர் தான், அதில் மாற்றம் எதுவும் கிடையாது. ஸோ ஸ்கேலர் அப்படின்றத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு அரிசி மூட்டை எத்தனை கிலோ அப்படின்னு கேட்குறப்ப 50 கிலோ அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அங்கே நம்பர் மட்டும்தான் பேசப்படுது. அதே சமயத்தில் ஒரு கார் எவ்வளோ வேகமாக போகுதுன்னா 50 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி போகுது, குறிப்பிட்ட திசையையும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் நம்ம வெக்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? பொதுவாக வெக்டர்களை ஒரு கோடை கொண்டு ஒரு அம்புக்குறியும் குறிப்பிடுவோம். ஸ்கேலரை குறிப்பிடுறப்ப வெறும் கோடை மட்டும்தான் பயன்படுத்துவோம். இதுதான் வெக்டருக்கும் ஸ்கேலருக்கும் உள்ள வித்தியாசம், அல்லது வெக்டருக்கும் திசையிலிக்குள்ள ஒரு வித்தியாசம். நம்ம லெசன்ல வெக்டரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம், ஸ்கேலரை ஃபோக்கஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ வெக்டர் அப்படின்றது என்னன்னா ஒரு கோடு, அந்த கோடோட ஒரு அம்புக்குறி இருக்கும். அந்த குறி இப்படி இருக்கலாம், அல்லது அந்த குறி இப்படி இருக்கலாம், ஏதோ ஒரு திசையில இருக்கணும் அந்த அம்புக்குறி. இந்த கோடுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும், ஒரு இறுதி புள்ளி இருக்கு. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஆரம்ப புள்ளியை நம்ம தொடக்கம் அப்படின்னு கூப்பிட போறோம், இறுதி புள்ளியை நீங்க முடிவு அப்படின்னு கூப்பிட போறோம். இங்கிலீஷில் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம டெய்ல் அப்படின்னு கூப்பிட போகிறோம், எண்டு பாயிண்ட் அல்லது டெர்மினல் பாயிண்ட் வந்து டிப் அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு டெய்ல், இதுதான் நம்மளுடைய டிப், ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட் இதுதான். ஒரு வெக்டரை நீங்கள் எப்படி குறிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்திருக்கு. இதுக்கு நீங்கள் ஒரு அம்பு குறி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்புக்குறியை கொண்டது வந்துட்டு நம்ம இந்த குறிப்பிட்ட திசையில் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். பொதுவா டிப் அல்லது நம்மளுடைய முனைப்புள்ளிகள் அல்லது முடிவு புள்ளியில தான் நம்ம அம்புக்குறியை போடுவோம், அது எந்த திசையில இருந்தாலும் சரி. ஸோ இப்ப நீங்க இந்த பக்கம் போனா இந்த இடத்துல நீங்க அம்புக்குறியை நீங்க போடணும். ஒருவேளை ஏதாவது ஒரு வெக்டர்ல அம்புக்குறி போடாம இருந்துச்சுன்னா அதை நம்ம தாங்கிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிட போறோம்.
அல்லது சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது கூப்பிடுவோம். ஸோ தாங்கி அல்லது சப்போர்ட், இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது போட்டித் தேர்வுகள் எழுதுறப்ப உங்களுக்கு தேவைப்படும், அதனால கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது இன்னும் சில விஷயங்கள், இந்த வெக்டார் சார்ந்த சில பேர்களை நம்ம கற்றுக்கணும், அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்தது ரெண்டு விதமான வெக்டர்கள் இருக்கு. நமக்கு இந்த ஆரம்ப புள்ளி தெரியும் அப்படின்றப்ப அது ஒரு வெக்டர் ஆகவும், ஆரம்ப புள்ளி எனக்கு எங்கனே தெரியாது அது எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படின்றப்ப அது இன்னொரு வெக்டராகவும் நம்ம கூப்பிடுறோம். ஆரம்ப புள்ளி எனக்கு தெரிஞ்சிருச்சு, உதாரணத்துக்கு இந்த அம்புக்குறி வரையறதுக்கு நீங்க ஒரு வரைபடம் கிராஃப் மூலமா தான் நீங்க போடுவீங்க. நீங்க இரு பரிமாணம் அதாவது எக்ஸும் ஒய்யும் இருக்கிற மாதிரி கிராஃபையும் பயன்படுத்தலாம், அல்லது முப்பரிமாணமா எக்ஸ் ஒய் இசட்ட பயன்படுத்தலையும் போட்டுக்கலாம். இந்த முப்பரிமாணம் நீங்க 12th படிப்பீங்க, அதை இப்ப நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு நம்ம இரு பரிமாணம் 2D மட்டும் பார்ப்போம். அதாவது எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இருக்கிறது நம்ம இரு பரிமாணம்னு சொல்லுவோம், அல்லது 2D அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், 2D. ஸோ இதுல வெக்டரை வரைய போறீங்க, எந்த புள்ளின்னு எனக்கு கவலை கிடையாது, அது இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம், எங்கிருந்து வேணாலும் அந்த கோட வரைய முடியும், எங்கிருந்து வேணாலும் அந்த கோட நான் வரைய முடியும் அப்படின்றப்ப அது நம்ம கட்டிலா வெக்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஃப்ரீ வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஃப்ரீயா எங்க வேணாலும் நான் வரைஞ்சிக்கலாம். இல்ல எனக்கு குறிப்பிட்ட ஒரு புள்ளி தெரியும், உதாரணத்துக்கு வெக்டரை இந்த புள்ளில இருந்து தான் வரையணும் அப்படின்றப்ப இதை நம்ம அறுதியிட்ட வெக்டர் அல்லது லோக்கலைஸ்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஃப்ரீ வெக்டர்னா இந்த புள்ளி நிரந்தரமானது கிடையாது, எங்க வேணாலும் அதை கூட வரைய முடியும், இப்படி வரையலாம் இப்படி வரையலாம் இப்படி வரையலாம் எப்படி வேணாலும் வரையலாம். குறிப்பிட்ட ஒரு ஆரம்ப புள்ளி இல்லாததுனால அதை நம்ம கட்டில்லா வெக்டர்கள்னு கூப்பிட போறோம். குறிப்பிட்ட ஒரு ஆரம்ப புள்ளி இருந்துச்சுன்னா அந்த புள்ளிய அந்த வெக்டரை நம்ம அறுதியிட்ட வெக்டர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். ஃப்ரீ வெக்டர் அண்ட் லோக்கலைஸ்ட் வெக்டர், ஓகேவா? அகைன் எல்லாமே அம்புக்குறி வச்சுதான் போட்டு இருக்கிறோம். ஓகே, இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, கட்டிலா வெக்டர் வந்துட்டு ஒரு கார் 50 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றப்ப அது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோ. நீ காரை ஹைவேல பாக்குறீங்க, கார் எங்க இருந்து வேணாலும் அதை ஆரம்பிச்சிருக்கலாம், அப்ப அதை வந்து நம்ம ஃப்ரீ வெக்டரா நம்ம வரையலாம். அதே ஒரு கார் வந்து ஆரம்பத்துல இருந்தே நான் பாக்குறேன், எங்க வீட்டுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன், கார் நான் தான் ஓட்டிட்டு போறேன்றப்ப எனக்கு ஆரம்ப புள்ளி தெரியும், அதை நம்ம அறுதியிட்ட வெக்டர் அல்லது லோக்கலைஸ்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதே மாதிரி ஒரே தொடக்க புள்ளிகள் கொண்டு வந்துட்டு வெக்டர்கள் அமைஞ்சதுன்னா, அதாவது இந்த புள்ளிலேயே இப்படி ஒரு வெக்டர் இருக்கலாம் இப்படி ஒரு வெக்டர் இருக்கலாம், ஒரே ஆரம்ப புள்ளி இருக்கிறப்ப நிறைய வெக்டர்கள் வரைகிற அப்படின்னா அது நம்ம ஒரே தொடக்க புள்ளி வெக்டர்கள்னு சொல்ல போறோம், அல்லது கோ இனிஷியல் வெக்டர். இனிஷியல்னா ஆரம்பம்னு அர்த்தம், கோ இனிஷியல் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம பேருக்கு பேர் இனிஷியல் ஏன் போடுறோம், நம்மளுடைய தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தா அப்பா அம்மா கிட்ட இருந்தா ஆரம்பிக்குது, அதனால இனிஷியல் போடுறோம். ஸோ கோ இனிஷியல் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே இறுதி புள்ளி ஒன்னா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பல வெக்டர்கள் வந்துட்டு இப்படி ஒன்னா இப்படி சேருதுன்னு வச்சுக்கோ, அதை நம்ம ஒரே இறுதி புள்ளி வெக்டர்னு கூப்பிட போறோம், அல்லது கோ டெர்மினல் வெக்டர்ஸ் அப்படின்னு கூப்பிட போறோம். இது ஒரு முக்கியமான வார்த்தை. அடுத்தது பாத்தீங்கன்னா கோலினியர் ஆர் பேரலல் வெக்டர், ஒரே கோடமைவு அல்லது இணை வெக்டர்கள், ரெண்டு வெக்டர்கள் இப்படி பக்கத்து பக்கத்துல பயணிச்சிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் இதை நம்ம பேரலல் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம், அல்லது இணை வெக்டர்கள் அல்லது ஒரே கோடமை வெக்டர்கள், கோலீனியர் அப்படின்னு சொல்றாங்க. கோலீனியர்னா நேர்கோடு, கோலீனியர்னா ஒரே மாதிரி ரெண்டு நேர்கோடுகள் பயணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது கோ பிளானர் வெக்டர்னா ஒரு தளம், ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பர் மேல எல்லா வெக்டர்களுமே உட்காந்துருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே உட்காந்துட்டு இருக்குதுன்னா இதை நம்ம வந்துட்டு ஒரே தள அமை வெக்டர்கள் அல்லது கோ பிளானர் வெக்டர், பிளேன்னா பேப்பர்னு கற்பனை பண்ணிக்கோ. ரெண்டு வெக்டர்கள் ஒரே நீளம் கொண்டிருக்குது, அதே மாதிரி ஒரே திசையை நோக்கி போயிட்டு இருக்குன்னா அதை நம்ம சம வெக்டர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டு வெக்டர்கள் ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம பூஜ்ய வெக்டர், இங்க வெக்டரை வரைய முடியாது இல்லையா, அதனால பூஜ்ய வெக்டர்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அதை நம்ம ஜீரோ வெக்டர், நல்லுனாலும் பூஜ்யம் தான், வாய்டுனாலும் பூஜ்யம் தான். ஸோ எல்லாமே பூஜ்ய வெக்டர்கள் அல்லது ஜீரோ வெக்டர்கள் தான் குறிக்குது. ஒரு வெக்டருடைய நீளம் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஓரலகு வெக்டர் அப்படின்னு கூப்பிடுவோம், அல்லது யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னா லைக் ஆர் அன்லைக் வெக்டர், ஒரே திசையில அமைஞ்சிருந்துச்சு, ரெண்டு வெக்டர் இருக்கு, ரெண்டு வெக்டருக்கும் நமக்கு ஒரே திசையில அமைஞ்சிருந்துச்சுன்னா அதை நம்ம திசை வெக்டர்கள் அப்படின்னு கூப்பிட போறோம். லைக் வெக்டர், லைக்னா ஒரே மாதிரியான, ஓகேவா, ஒரே எண்ணங்கள் கொண்டது அப்படின்னா லைக்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே திசையில போகுது, அதனால ஒரே திசை அல்லது லைக் வெக்டர்கள். ரெண்டு வெக்டர் எதிர் திசையில போயிடுச்சுன்னா அதை நம்ம எதிர் திசை வெக்டர்கள்னு கூப்பிட போறோம், அல்லது அன்லைக் வெக்டர்கள் அப்படின்னு கூப்பிட போறோம். ஸோ இந்த பேசிக்கான வார்த்தைகள்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நோட்ல எடுத்து எழுதிக்கோங்க, இதுவே புக்கில் 2-3 பக்கத்துக்கு போகும்.
அதனால எழுதி வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைகளை நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதே தான் நீங்க 12th படிப்பீங்க, இதே தான் காலேஜ் முதல் வருஷமும் படிப்பீங்க. ஸோ இது ஒரு 2-3 வருஷம் உங்களோட சேர்ந்து பயணிக்க போகுது. இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கணக்குகள் போடுறப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ, பாய்.